ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. தால் மக்கனி நார்த் இந்தியன் டிஷ், இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு, ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, புல்கா, நானுக்கெலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது. இதை எப்படி நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக செய்கிறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தால் மக்கனி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு போல் நான் வந்து இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் போல் இருக்கும். அது கூடவே ஒரு கப்பு போல் ராஜ்மா தால் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 200 கிராம் தான். இதை வந்து ஒரு தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சோம்னா தான் இது நல்லா ஊறி வரும். இந்த ராஜ்மா தால் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த ரெட் கலரில் ரெட் கிட்னினே விற்பாங்க, அந்த தால் கூட வாங்கிக்கலாம், அது போட்டு கூட நீங்கள் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 8 மணி நேரம் போல் இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஊறட்டும், 8 மணி நேரம் போல் ஆயிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஊறி வரும். நமக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒன்று இது. இந்த கருப்பு கலர் உளுந்து அதிகமாக நிறைய பேர் வந்து செய்ய மாட்டாங்க, ஆனால் இது ரொம்ப சத்தான ஒன்று. இதை வச்சு தான் இந்த தால் மக்கனி செய்வாங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, இது நம்ம குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி இருத்துட்டு பயிர் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்தாச்சு. தண்ணி வந்து மூங்குற அளவுக்கு ஊற்றணும், நம்ம அந்த பயிர் வந்து நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பயருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். குக்கர் மூடியே போட்டு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது அப்படியே 5 விசில் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். தால் மக்கனி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலெண்ணெய் தான், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 வெங்காயம் நல்லா வந்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும், இந்த மாதிரி வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் நம்ம இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இதை வந்து பச்சை வாசனை போய் நல்லா ஒரு மணம் வரும் நம்ம வதக்கும் போதே, அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுக்கணும். இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி வதங்கி வரும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூடவே 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்போ தான் இந்த கலர் நமக்கு கிடைக்கும். கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாயை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துட்டு, அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலந்து விடணும். இதை ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ நம்ம இது கூட மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். நம்ம உப்பு தேவைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அந்த ராஸ் மண்டெல்லாம் போயிடும் நமக்கு. இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட நம்ம வேக வச்சுருந்த பயிர் இதில் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடியை திறந்து பார்த்துருவோம். பாருங்கள் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வரணும். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா இதை அமுத்தி விட்டுருங்க, நல்லா நசுங்கி வரணும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக நசுங்கி இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பயிர் வந்து முழுசு முழுசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா நசுங்கி இருக்கணும் பயிர், அங்கங்கே 1-2 நமக்கு சாப்பிடும் போது கடிபடணும் அது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நசுக்கி எடுத்துடணும். நல்லா பூ மாதிரி வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த இந்த பயிர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருணும். இது நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டான உப்பு நம்ம சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கணும். கூடவே 1 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள். இந்த டைமில் சேர்த்தோம்னா அந்த மசாலா சேரும்போது
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும் அது. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுருணும். கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வச்சோம்னா இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசனை போய் வரும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போய் நல்லா ஒரு கமகமான ஒரு வாசனையோடு கிடைக்கும். இந்த டைமில் 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 50 கிராம் போல் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் நல்லா உருகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இந்த மாதிரி உருகினதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், இது கலருக்காக தான் சேர்க்குறேன். இது எல்லாமே வெறும்னே நீங்கள் வெண்ணெயை மட்டும் உருக்கி சேர்த்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த தால் மக்கனிக்கு வெண்ணெய் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், அது இல்லைனாலும் வெறும்னே வெண்ணெயை மட்டும் உருக்கி இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் போல் பொடியை நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான் நம்மளோட அட்டகாசமான தால் மக்கனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிற அந்த நானுக்கும் புல்காக்குமே ரொம்பவுமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. ரொட்டிக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துருந்ததுன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.